Hello viewers, I'm Maitli. In 11th Max Integral Calculus Exercise 11.13 order, first four sums in the video la paakala. Question paarenga. If integration f of x dx is equal to g of x plus c, idu vandu kuduthirukanga, then integration f of x into g dash x, g dash x na differentiation of g of x dx is equal to n nu ketirukanga. இது கொடுத்துருக்காங்க, இது கேட்டிருக்காங்க. இப்போது கிவன் எப்பவுமே நம்ம எழுதிக்கலாம், இன்டெக்ரேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் பிளஸ் சி. இப்போ இன்டெக்ரேஷன் ஈக்குவல் டு இந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும்னா டிஃப்ரென்ஷியேஷனாக மாறும். ஸோ இன்டெக்ரேஷன் ஈக்குவல் டு இந்த சைட் போகும்போது டிஃப்ரென்ஷியேஷனாக மாறும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்றது ஜி டேஷ் எக்ஸ், இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜி டேஷ் எக்ஸ்னாயிடும். இப்போ நம்மளுக்கு ஜி டேஷ் எக்ஸ்ன்றது என்னன்னு தெரியுது, எஃப் ஆஃப் எக்ஸ் தெரியுதா. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன ஆகிடும், இன்டெக்ரேஷன் இது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், ஜி டேஷ் எக்ஸுக்கு பதிலாக மறுபடியும் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதலாமா. திஸ் இஸ் நத்திங் பட் இன்டெக்ரேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ், அதுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஹோல் ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ இந்த ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ.